இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ் சொல்லுங்க, பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது 2 பேர் ஆஜராகியுள்ளனர். அவர்கள் யார்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்த சம்பவம் தொடர்பாக பாபநாசம் லோயர் கம்பியை சேர்ந்த பாதிக்கப்பட்ட அருண்குமார் என்பவர் புகாரின் பேரில் சிபிசிஏடி போலீசார் வந்து கடந்த 1ஆம் தேதி வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே அருண்குமாருக்கு சமன் என்பது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த சமன் பேரில் அவரது தந்தை கண்ணன், தாய் ராஜேஸ்வரி மற்றும் இவருடைய வழக்கறிஞர் 2 பேரும் நேரடியாக இங்கு அலுவலகத்துக்கு வந்து வந்துள்ளார்கள். இதில் வந்து ராஜேஸ்வரியும் கண்ணனும் தங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவருடைய மகன் வந்து அருண்குமார் மற்றும் அவருடைய மற்றொரு மகனான 17 வயது சிறார் ஆகிய 2 பேரும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அருண்குமாரின் பற்கள் பிடுங்கப்பட்டும் அதே போல அவருடைய தம்பியோட பற்களில் வந்து ஜல்லிக்கற்களை போட்டு தொந்தரவு செய்ததாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஏஎஸ்பி பல்வர் சிங் மற்றும் உதவி ஆய்வாளர் வந்து முருகேசன், தனிப்பிரிவு காவலர் வந்து போகன் பார் ஆகிய உள்ளிட்ட சிலர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று வந்து ராஜேஸ்வரியும் கண்ணனும் தங்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் என்னவென்றால், தங்களுடைய மகன்கள் 2 பேரும் காயமடைந்த பிறகு எப்படி அவர்கள் நேரடியாக அங்குள்ள அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனை போய் அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் நெல்லை மாவட்டம் வடக்கங்குளத்தில் உள்ள ஒரு தனியார் பல் மருத்துவமனையில் போய் அவர்களை சேர்த்து சிகிச்சை அளித்தது தொடர்பாக தங்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகிறார்கள். அப்போது எத்தனை நாள் அந்த பகுதியில் வந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றது தொடர்பாகவும் தங்கள் வந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை அதிகாரியாக சிபிசிஏடைய கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் சங்கர் முன்னிலையில் தான் இந்த வாக்குமூலம் என்பது அனைத்துமே வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் பிறகு இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை தொடர்ந்து நேரடியாக அங்குள்ள மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று சிபிசிஏடி போலீசார் தங்களுடைய விசாரணையை வந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் சிபிசிஏடி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.